வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுவதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 32 MP செல்ஃபி கேமராவில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். பிஃபோர் அப்டேட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் அப்டேட் ஒரு வீடியோ கிளிப்பிங் போடுறேன், அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ இந்த கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இது ஃப்ளிப் கவர், ஆர்டினரியான ஒரு கவர். இது வந்து 150 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ரேட்டில் கவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கவர் பார்த்தீங்கன்னாக்கா ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனுடையது கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் நாடு சிஇ 5G அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த கவர் தான் இதுக்கு செட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனுடைய கவர் கிடைக்கல அப்படின்னா நீங்களும் ஒன் ப்ளஸ் நாடு சிஇ 5G கவர் கிடச்சிதுன்னா அதை செட் பண்ணி பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அப்டேட்டுக்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட் கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் காமிக்கும். செட்டிங்ஸில் ஒரு டாட் ஒன்று காமிக்கும். ஸோ அபவுட் டிவைஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஒரு டாட் ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0.94 GB அப்படின்னு காமிக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டவுன்லோடிங் கொடுத்துருவோம். இப்போ அப்படியே ரியலாக நான் காமிக்கிறேன். ஸோ 0.94 GB அப்படின்னு காமிக்குது, அதாவது கிட்டத்தட்ட 1 GB. ஸோ ஆல்ரெடி வந்து ரியல்மி யூஐ 3 அண்டு ஆண்ட்ராய்ட் 12 அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தவுடனே டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்டு இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா C06 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இருக்கிறது C05. இதே மாதிரி ஒரு அப்டேட் தான் வந்து உங்களுக்கு ரியல்மி X50 Pro 5G மொபைலுக்கும் கிடச்சிது. ஸோ அதுவும் 0.92 GB அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு அந்த ரியல்மி X50 Pro பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயல் பேட் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஸ்வைப் பண்ணால் கீழே போக மாட்டுது. ஸோ அதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ரியல்மி ஜிடி மாஸ்டரில் பார்த்தீங்கன்னாக்கா டயல் பேட் வந்து உங்களுக்கு கூகுளோட இது தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல்மி யூஐ 3க்கு நான் தனியாக டவுன்லோட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, டவுன்லோடிங் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் வேறு என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 அப்படின்னு காமிக்குது. ஸோ அதில் உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5 செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. மேபி இப்போ வந்து ஏப்ரல் 5 செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரியல்மி X50 Pro 5G மொபைலில் இதே மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதில் வந்து இதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்தாங்க. அண்ட் அந்த வெர்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது C05 இருக்குது. ஸோ இப்போ கிடச்சிருக்கிறது C06. இதில் கலர் ஒய்ஸ் வெர்ஷன் 12 அப்படின்னு போடுறாங்க. ஏன்னா இதுவும் வந்து ஓப்போவோடைய சப் பிராண்டு தான். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணோம். அபவுட் திஸ் வெர்ஷன். ஸோ அபவுட் திஸ் வெர்ஷனில் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி April 2022 செக்யூரிட்டி, அண்டு நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஆப்டிமைசேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி அதை கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராலையும் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க. அதாவது 10X 20X நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சூப்பராக வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அண்டு ஃபிக்ஸஸ் த இஷ்யூ பேர் பேக்லைட் ஃபோட்டோஸ். ஸோ அதில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஸோ கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். அவன் ஃபோட்டோ எஃபெக்ட்ஸும் ஏதோ கொடுத்துருக்காரு தான் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஸ்லேயும் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இஷ்யூஸை. என்ன இஷ்யூஸ் அப்படின்னாக்கா ஆஃப்டர் கிரியேட் ஆன் ஆல்பம், ஆல்பம் கிரியேட் பண்ணுறதுல ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் பாரில் ஏதோ ஒரு லாக் ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு வேறு ஹோம் ஸ்க்ரீன்லேயும் ஏதோ ஒரு இஷ்யூஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் டவுன்லோட் போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஜிபி இருக்கான்னு செக் பண்ணிங்க, அண்ட் ஆல்சோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஸோ என்ன மாதிரியான யூடியூபர்ஸ் வந்து எப்படி வேணாலும் செக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 80% பேட்டரி பர்சன்டேஜ் வச்சிங்க. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது, 38. பட் பேட்டரி நல்லா ஸ்டேபிளாக நிற்குது, சூப்பராக பேட்டரி பேக்கப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைலில் அப்படியே ட்ரெயின் ஆனாலும் உங்களுக்கு 30-40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பரான ஆப்ஷன் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோடிங் 71%. ஸோ ஒரு வழியாக 100% டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா
எக்ஸ்ட்ராக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது 0 ஒரு 100 வரும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கேட்குது. ஸோ இன்ஸ்டால் கொடுத்துட்றேன், இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மொபைல் அப்படியே வச்சுருங்க. ஓகே, ப்ராசஸிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ரீபூட் ஆகிடுச்சு. ஸோ ரீபூட் ஆனதுக்கப்புறமா மொபைல் டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அபோட் டிவைஸில் போனீங்க அப்படின்னாக்கா அஃபிஷியல் வெர்ஷன். ஸோ அஃபிஷியல் வெர்ஷன் உங்களுக்கு வெர்ஷன் அப் டு டேட் அப்படின் காமிக்குது. ரியல்மி யூஐ 3 ஆண்ட்ராய்ட் 12. ஸோ வேறு எதுவும் காமிக்கல. ஸோ இங்கே டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் சிஸ்டம் அப்டேட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு காமிக்குது. ஸோ அதில் போனீங்க அப்படின்னாக்கா C06 அப்படிங்கிற அப்டேட் ஃபைனலாக நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 அண்டு ரியல்மி யூஐ 3 தான் நமக்கு காமிக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 6 செக்யூரிட்டி பேட்ச், சாரி ஏப்ரல் 5 2022 செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா C06 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ சேம் கலர் வாய்ஸ் வெர்ஷன் 12 அப்படின்னு தான் காமிக்குது. ஸோ கேமராவில் ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. என்ன தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் ரியர் கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ செல்ஃபி கிங்குன்னே சொல்லிடலாம். ஸோ ரியர் கேமராவில் X50 Pro 5G சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, முடிஞ்சால் கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுற பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் அப்டேட் ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் ஃப்ரண்ட் கேமராவில் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ பீச் ஓரம் பார்த்தீங்கனாக்கா நான் பேசுகிற டைலாக் உங்கள் காதில் விழுதான்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ அலை சவுண்டு கேட்குதா இல்லை என்னுடைய நான் பேசுகிற அந்த சத்தம் ஏதாவது கேட்குதா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆஃப்டர் அப்டேட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆடியோ கிளாரிட்டி இதில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை நாய்ஸ் ஏதாவது கேன்சல் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷனில் டியூல் வீடியோ மோடில் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அந்த டியூல் வீடியோ மோடில் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த டியூல் வீடியோ மோட்லேயும் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் இன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் அப்டேட் நான் பீச்சில் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் பேசின வாய்ஸ் சுத்தமாக கேட்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த பீச் ஓரத்தில் அலையோட சவுண்டு பயங்கரமாக இருந்தது, அதை விட அதிபயங்கரமாக காற்றோட சவுண்டு இருந்தது. ஸோ அந்த காற்று வந்து என்னுடைய வாய்ஸை கட் பண்ணிடும்னு நினச்சேன். இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு வாய்ஸ் கிளியராகவே இருந்தது. ஓகே, எனிவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு கேமரா நல்லாவே தான் இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த மேக்ரோ கேமரா எதுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரமாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன். காற்றுல லைட்டாக அசைஞ்சால் கூட உங்களால் ஃபோக்கஸிங் வந்து மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த 2MP மேக்ரோக்கு பதில் ஒரு டெலஃபோட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2MP மேக்ரோ கேமராவை சுத்தமாக தூக்கிட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டு கேமராவை பொறுத்த வரைக்கும் சன்னுக்கு முன்னாடி நின்னாலும் சன்னுக்கு பின்னாடி நின்னாலும் ஸோ ஓரளவுக்கு நல்லாவே லுக் வைஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் கம்பேரிங் டு ரியர் கேமரா. ஸோ ரியர் கேமராவோட ஃப்ரண்ட்டு கேமரா ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டு கேமரா வந்து பியூட்டி மோடு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வருது. உங்களுக்கு அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஃபோர் அப்டேட் அண்ட் ஆஃப்டர் அப்டேட்ஸ் ஃப்ரண்ட்டு கேமரா அண்ட் ரியர் கேமரா எந்த விதமான சேஞ்சஸும் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். டே டு டே லைஃப்பில் நான் அட்லீஸ்ட் ஒரு 1 week போல் யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு ரிவ்யூ ஒன்று மேக் பண்ணுறேன். ஸோ அந்த ரிவ்யூவில் என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு நான் டீட்டெயில்டாக நான் வந்து கேமரா சாம்பிள்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பேக் அதாவது ரியர் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் நல்லாயிருக்கு, சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபோக்கஸிங் அந்தளவுக்கு கிளியராகவோ ஷார்ப்பாகவோ இல்லை. சம்டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஃப்ளவர் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 ஸ்னாப் எடுத்து அதில் பெஸ்ட் ஒன்று தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ அப்படி எடுத்த உடனே ஒரே ஸ்னாப்பில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக வரணுனாக்கா பேக் கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ரியரில் இருக்கக்கூடிய கேமரா ஷூட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து
ஒரு 2-3 மேலே ஷூட் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட் ஒன்று மட்டும் பிக் பண்ணி போட்டிருக்கேன். பட் ஃப்ரண்ட்டு கேமராவில் நான் எந்த எடிட்டிங்குமே பண்ணல, அப்படியே கண்டினியூஸ் ஷூட்டிங் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளர்ராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ரியர் கேமரா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து ப்ளரிங்காக இருக்குது, அது வந்து ரியர் கேமரா அப்படி தான் இருக்குது. பட் ஃப்ரண்ட்டு கேமராவில் நான் எதுவுமே வந்து கட் ஷாட் பண்ணவே இல்லை, நான் எடுத்த அத்தனை ஸ்னாப்ஸுமே போட்டுட்டேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கேமரா சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ரியர் கேமராவில் உங்களுக்கு லைட்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம டேப் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. பட் அந்த 2x இல்லை 5x நம்ம ஜூம் இன் பண்ணும்போது 2x ஓரளவுக்கு ஓகே, பட் 5x ஜூம் பண்ணாக்கா அந்தளவுக்கு ஷேக் ஆச்சுனாக்கா கிளாரிட்டி கிடைக்க மாட்டேது. போர்ட்ரேட் எஃபெக்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பேக்ரவுண்ட் ப்ளரிங்லாம் ரொம்பவே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு சினிமாட்டிக் எஃபெக்ட்லாம் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நார்மலாக எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா ஷூட்ஸுமே வந்து எல்லா விதத்துலையும் சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு பிடித்த ஃப்ரண்ட் கேமரா மொபைலை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.